Hi friends, welcome to Fragments of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக லெட்டஸ்ல வந்து ஒரு குழம்பு தான் வந்து செய்ய போறோம். கேபேஜ் மாதிரியே இருக்க இந்த லெட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம சாலட் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். இதுலயே நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு மீடியம் சைஸ் லெட்டஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கால் கப்பு கடலைப்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயே மஞ்சள் தூள், உப்பு, பருப்பு வேகிறதுக்கு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து பருப்பு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 teaspoon ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரியட்டும், அப்போ தான் அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு 30 seconds அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம், நல்லா சாஃப்டாக. வெங்காயம் வதங்கினதும் ஒரு நல்ல பெரிய தக்காளியாக வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா சேர்க்க வேண்டிய மசாலாக்களை வந்து சேர்த்துக்கலாம். 1 teaspoon மிளகாய்த்தூள், 1 teaspoon தனியாத்தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பருப்பில் வந்து மேலே வந்து நின்றுட்டு இருந்தது இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பில் வந்து தண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் தண்ணியை கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கா லெட்டியூஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். லெட்டியூஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்போவுமே பொரியல் கூட்டு அந்த மாதிரி இருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால் நம்ம ஸ்டைலில் வந்து இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். லெட்டியூஸை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வந்து பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வேணும்னா வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி கூடலாம் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம வந்து கிளறிட்டு இறக்கிடலாங்க. இங்கே கிடைக்கிற இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஊர் குழம்பு பொரியல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.